ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். திருப்பி உட்காந்துச்சு. இன்னைக்கு நம்ம டெல்மி வாட் யூ சா எபிசோட் 16 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் எபிசோடாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட டேர் டெவில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், அனிமேட்டட் சீரீஸை வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் கொடுத்து டப்பிங் பண்ணி அது மாதிரி ஒரு மூவியை அப்லோட் பண்ணலாமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரீவியஸான எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்தவங்க இல்லை நம்ம மண்ட குழம்பிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுனா போய் சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பசங்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அவர் எதை பத்தி எடுத்துட்டு இருக்காருன்னா, இந்த திருடங்கள் எப்படி பிடிக்கிறது, ப்ரொஃபைலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து கேக்குது, சார் ஒரு குற்றவாளின்னா எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப யாராவது ஒருத்தவங்க குற்றவாளியா இருக்காங்கன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சானா அவங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இன்னொரு பையன் வந்து சந்தேகம் கேட்கறான், அவன் வேற யாரும் இல்ல, அவன் அந்த பேப்பர்மேன் சைக்கோ சின்ன வயசுல இருக்கும் போது. இப்ப ஹீரோக்கு வந்து ரொம்ப பெரிய வயசு போல. அப்ப அந்த பையன் என்ன கேக்குறான்னா, அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிரிடிக்ட் பண்றீங்க, அப்போ நீங்க முன்னாடியே போய் அவரை பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேள்வி கேட்கும் போது, அப்ப ஹீரோ ஒரு சின்ன கதை வந்து சொல்றாரு. இப்ப நீ ஒரு ஆத்து கணத்து போனோம், அந்த அக்கறையில நீ நிக்கிற, உன் கூடயே வந்து ஒரு கொலகாரன் இருக்கான், ஆனா உனக்கு அந்த இடத்துல நீச்சல் தெரியாது, ஆனா அந்த கொலகாரனுக்கு தெரியும். இப்ப அந்த கொலகாரன் வந்து உங்ககிட்ட கேக்குறான், நீ வேணா என் முதுகுல ஏறிக்கோப்பா, நான் அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா நீ என்ன பண்ணுவ, ஒரு செகண்ட் யோசிப்ப, பயப்படுவ இல்லையா? ஒருவேளை நீ அவன் முதுகு மேல போயிட்டு இருக்கும் போது அந்த ஆத்துலயும் தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டானா, அந்த பயம் உனக்குள்ள வரலாம். பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, பயப்படாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க ரெண்டு பேருமே ஆத்த கடந்துட்டு நடுவுல போயிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு அங்க ஏதோ பெரிய அலை மாதிரி வருது, அதை பார்த்து பயந்து நீ என்ன பண்ணிருப்ப, அவன் உன தள்ளி விட போறான்னு சொல்லி நினைப்ப. ஏன்னா அவன் ஒரு கொலகாரன், அந்த பயம் உனக்குள்ள இருக்கு. அதனால நீ அவங்க கிட்ட சிலிம்சம் காட்டினோடனே அவன் உன்னை குத்திடுறான். அதனால ரெண்டு பேருமே ஆத்த கடக்க முடியாம அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போயிடுறீங்க. அப்ப அந்த கொலகாரன் அவங்ககிட்ட சொல்றான், என்னோட எண்ணம் ஒண்ணும் அப்படி கிடையாதுப்பா, நான் நல்லவனாதான் மாறிட்டேன், ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தினால்தான் நீ உனக்கு அந்த பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதையை முடிச்சுட்டு அந்த பையன் கிட்ட சொல்றான், இந்த சைக்கோ கொலகாரங்களா அந்த கொலகாரம் மாதிரி தான், யாரும் வேம்ட்டே சொல்லி போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் அமைஞ்சு அவங்களுக்கு அது மாதிரி ஆயிருக்கும், இல்லைன்னா பொறப்புலயே அவங்க அந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த பையன் என்ன நினைக்கிறானா, அப்ப நானும் அந்த சைக்கோ மாதிரி தான், பை டிஃபால்ட்டா எனக்கு இருக்கிறத நான் ஏன் மாத்த நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றான். அப்படியே கட் பண்ணி அப்ப ஹீரோட விசிட்டிங் கார்டு இருக்கு, அந்த சின்ன பையன் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி கதை கதை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்னு தான் பண்ண மாதிரி ஒரு சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கிம் ஏகத்துல 2020 வந்து ரிலீஸ் பண்ணிட்டான் டெல் மீ வாட் யூ சா. சரி, வளமே பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அப்படியே எபிசோட் 15 இருந்து கண்டினியூ ஆகுது. அப்ப ஹீரோ பின்னாடி அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு அடிக்கிறான். அப்ப ஹீரோ லைட்டா தடுமாறாரு. அப்படியே ஹீரோயின் சீன் காட்டுறாங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹெட் ஆபீசரோட டீம் வந்து அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, இது இனிமேல் எங்க கேஸ், நீங்க வரவே கூடாது, அதனால நீங்க இங்கேயே இருக்கிறதுதான் நல்லது, ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களையே கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நிக்க வச்சுட்டு இவங்க மட்டும் உள்ள போறாங்க. இப்ப அந்த ஹெட் ஆபீசர் என்ன பண்றான்னா, இந்த டீம் டூக்கு வந்து கால் பண்றான், இந்த அந்த கேஸ பத்தி எந்த டீடைலுமே வெளியவே வரக்கூடாது, அதனால யார் உங்க கண்ணில் படுறாங்களோ அவங்களை போட்டு சாவடிச்சிட்டு ஹீரோ வந்தாலும் சீஃப் வந்தாலும் இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த டீம் டூ லீடர் வந்து அதிர்ச்சி ஆறான், இருந்தாலும் அவன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பண்றான். அப்ப ஹீரோ என்ன பண்றான், அங்க நிறைய கார்கள் போறத வந்து கவனிச்சிருக்கான். அப்ப இங்க யாருமே வரல, எல்லாம் பின்கேட் வழியா தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க டீம் கிட்டே சொல்றான். அப்ப ஹீரோ சீன் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ ரத்த வந்தி எல்லாம் எடுக்கிறாரு, அவரால் முடியல. அந்த டைம்ல ஹெல்மெட் காரன் என்ன பண்றான்னா, கத்தி எடுத்து அவனை சாவடிக்கலான்னு வரும்போது சீஃப் வந்து காப்பாத்துறாங்க. அப்ப ஹீரோக்கும் கொஞ்சம் நினைவு வந்து எழுந்து நிக்கிறாரு. அப்ப சீஃப் வந்து சொல்றாங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ அந்த சைக்கோவை போய் புடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவனை போய் பிடிச்சி பயங்கரமா அடிச்சுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. அப்ப சீஃப் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹெல்மெட் காரனை போட்டு அடி அடி நடிச்சு மயக்கமே அடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி இவங்க பாக்குறாங்க. ரெண்டு ஸ்டெப் நடந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுறாங்க. அப்ப அந்த சைக்கோ என்ன பண்றானா, பக்கத்துல கன் இருக்கு, அந்த கன் எடுத்து ஹீரோ சுடலாம்னு பாக்குறான். ஆனா ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த சவுண்ட் மத்தவங்களுக்கு கேட்டுது, அதனால அங்க வராங்க. இப்ப சீஃப் டீம் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள போறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் உள்ள வந்து பாக்கும்போது அப்ப சீஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறான். அதனால ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு இந்த விஷயத்தையும் வந்து சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன பண்றா, அப்படியே விட்டுட்டு ஹீரோ தேடி போறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, இவனை கன்னை வச்சு சுடலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. டீம் டூ அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ அந்த விஷயத்தை பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இந்த டீம் டூ கிட்ட ஹெட் ஆபீசர் என்ன சொல்லிருப்பாரு, எல்லாரையும் பார்த்தனா சாவடிக்கு தான் சொல்லிருப்பாரு, ஆனா இவங்க சாவடிக்காம கன்னை காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க, என்ன கதைன்னு தெரியல. அப்ப அதே டைம்ல ஹீரோயினா அந்த பக்கம் வந்து நிக்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நீங்க அவரை போக விட்டுதான் ஆகணும், இல்லைன்னா என்ன சாவடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவரை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். அப்ப இவன் பேச்சு குத்துட்டு இருக்க நேரத்துல ஹீரோ என்ன பண்றானா, அந்த சைக்கோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப சீஃப் வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சைக்கோ கூட வந்த ரவுடி பசங்களை எல்லாருமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க.
இப்போ ஹீரோயின் வந்து அவங்க டீம் கிட்ட வந்து சொல்றா, சீஃப் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஹீரோக்கு வந்து இந்த சைக்கோவை பிடிக்கிறது தான் விஷயமா இருந்தது, அதுவும் இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இதுக்கு மேல அவர் உயிரோடு இருக்க மாட்டாரு, அவனையும் சாவடிச்சுட்டு இவரும் செத்துலாம் சொல்லி தான் பாத்துருக்காரு. இதெல்லாம் வந்து ஹீரோ பேசின விதத்தை வச்சு சீஃப் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த சைக்கோவையும் கூட்டிட்டு எங்கேயோ போயிருக்காரு, அதனால நம்ம அவரை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவங்க எங்க போறாங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு தான் போறாங்க. இவங்க போற விஷயத்தையும் டீம் டூ வந்து பாக்குறாங்க. அப்ப ஹெட் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறானா, அப்ப இவங்களுக்கு ஹீரோ இருக்க இடம் தெரிஞ்சிருக்கு, இவங்களை ஃபாலோ பண்ண அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போ சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஃபிளாட்டுக்கு வந்து வந்துடுறாரு. அங்க இருக்க வயசான ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாரு, அவருக்கு வணக்க வச்சுட்டு மேல வீட்டுக்கு போறாரு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அவன் கழுத்துல ஒரு கயிறு போட்டு தொங்க விட்டுருக்காரு அவனை. அது மட்டும் இல்லாம அவனை சித்திரவதை பண்றதுக்காக நிறைய டூல்ஸ் வந்து வச்சிருக்காரு, அதை வச்சு அவர் சித்திரவதை பண்ண போறாரு போல அவனை. அப்ப சைக்கோக்கும் நினைவு வருது. அப்ப ஒரு விஷயத்த வந்து கேக்குறான், நீ என்ன கூட்டு வரும்போது கீழே ஒருத்தர் பார்த்தேன் செக்யூரிட்டி கார்டு, அவர் யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ லாஸ்டா ஒரு பொண்ணு கொலை பண்ணல ஆறாவதா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா தாண்டா அவரு, அவரு உன்னை பழி வாங்க தாண்டா துடிச்சிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, அப்ப என்ன எல்லாம் சேர்ந்து கொலை பண்ண போறீங்க, யார் தான் என்ன கொலை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப கீழ இருக்க செக்யூரிட்டி கார்டு தாத்தா என்ன பண்ணுவாரு, ஹீரோட வீட்டுக்கு வந்து வந்து அந்த செக்யூரிட்டி இது வந்து உடைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஹீரோட வீட்டை வந்து யாரும் திறக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா கையில இருக்க பட்டன் வச்சு மிஷின் ஆன் பண்றாரு. இந்த கயிறு எதுல கனெக்ட் ஆயிருக்குனா இவனோட கழுத்துல ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கயிறோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மிஷின் மூலியமா மேல இழுக்கிறதுனால இவனும் தூக்குல தொங்குற மாதிரி ஆகுறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தூக்குல தொங்குறவங்க 4 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க, அதுல மேக்சிமம் 14 நிமிஷம் வரைக்கும் தான் டைம், ஆனா நீ எவ்வளவு நேரம் தாங்குறன்னு சொல்லி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் வந்து பாத்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப கரெக்டா 4 நிமிஷம் ஆகுது, 4 நிமிஷம் தான் தாங்குறியா நீ, ஆவரேஜா 14 நிமிஷம் வரைக்கும் தாங்குவாங்கடா, நீனடா 4 நிமிஷத்தை செத்துற, என்னடா சைக்கோ நீ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப என்ன பண்றா, அந்த பட்டனை அமுக்கி திருப்பியும் கீழே இருக்கிறாரு, அவன் உயிரோட தான் இருக்கான், என்ன இன்னும் புரிஞ்சுக்கல இல்ல நீ, நான் உன்ன சித்திரவதை பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீ இப்படிதான் பண்ணுன்னு எனக்கு தெரியும், ஒருத்தவங்களோட உயிர் நம்ம கையில இருக்கும் போது அவங்களை சித்திரவதை பண்ணி சாவடிச்சோன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு அந்த அளவுக்கு உற்சாகம் வரும், இதே மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அதே உணர்வும் உனக்கு வருது பத்தியா, அதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஆமான ஒரு கேள்வி கேட்டல அதை கண்டுபிடிச்சா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப திருப்பியும் பட்டன் அமுத்தி அவனை தூக்கல தொங்குறமா நிக்க வைக்கிறாரு, ஆனா அவன் கட்டவரான்னு ஒன்னும் நிக்கிறான். அப்ப அந்த சைக்கோ வந்து சொல்றான், நான் கொலகாரன் ஆனதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, அது காரணமே நீ தான், நீ என்கிட்ட சொன்ன அந்த கொலகாரன் சின்ன பையன் ஞாபகம் இல்ல, அதனாலதான் இதை நான் ஒரு ஹாபியாவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதனாலதான் இதை ஃபுல்லா வச்சு நான் விளையாடிட்டு இருக்கேன் ஊன் கூட அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப ஹீரோயின் சீன் கட்டுறாங்க, அவன் என்ன பண்றான்னா இந்த பிளாட்டுக்கு வந்து வரா, இவங்க பின்னாடியே இந்த டீம் டூவும் வந்து வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்களை கவனிச்சிருந்தால அப்ப அவங்க டீம் கிட்ட என்ன நீங்க வண்டி எத்தனை இப்ப கிளம்புங்க, அப்ப அவங்க இங்க வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அந்த மாதிரியே பண்றாங்க. இப்போ இந்த கேப் யூஸ் பண்ணி ஹீரோயின் வந்து உள்ளே போகலான்னு பார்க்கும்போது லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகலை. அப்போ படிக்கேட் வழியாக போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு கேட் இருக்கு, இது எல்லாமே அந்த தாத்தா பண்ண வேலை, இதெல்லாம் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஜன்னல் வந்து ஓப்பனில் இருக்கு, அதனால அந்த பைப் வழியாக எழுப்பினா நம்மளால உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதே மாதிரி பண்ணுறான். அப்போ ஹீரோ சீன் கட்டுறாங்க. அப்போ அந்த சைக்கோ வந்து சொல்கிறான், உன் மனைவி சாவடிச்சது நான் கிடையாது, அது இன்னொருத்தன், நீ என் தூக்கிலேருந்து கீழே இறக்கணும்னா நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அதே மாதிரி ஹீரோவும் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ வந்து கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ சொன்ன பற்றிய ஒரு விஷயம் அது உண்மைன்னு சொல்லி என்னை நம்பிருக்கிற, அப்படி நீ பண்ணல இந்த சுத்தியில வச்சே உன் மண்டையை பொழந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன் மனைவியை கொண்டுதே நான் இல்லடா நீ தான், உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்ன பிடிக்கிறது, இன்னொன்று உன் மனைவியை காப்பாத்துது, ஆனால் நீ என்ன பண்ண, உன் மனைவியை காப்பாற்றாம என்னை வந்து பிடிக்க பார்த்தல, அதனால தான் இந்த நிலைமை உனக்கு. இதில் என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமான விஷயம், நான் சாவடிக்குன்னு நினச்சவங்கள என்னால் சாவடிக்க முடியாமல் வேற ஒருத்தங்களால் சாவடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை விரலில் இருக்கிறான். இப்போ ஹீரோ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுறாரு. அப்போ அவன் எதிர்க்க என்ன பண்ணுறான்னு சொல்லி அவர் கவனிக்கல, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா அவன் கை விலங்க வந்து அவுக்குறான், அவுத்துட்டு அந்த முதல் கழுத்தில் இருக்க கயிறை வந்து அவுக்குறான். அப்படி பண்ணிட்டு அவன் சும்மா இல்லாமல் திருப்பியும் திருப்பியும் நீ தான் அந்த கொலையை பண்ண, நீ தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாக்குறான். அதனால் ஹீரோ கொஞ்சம் நில தடுமாறுறாரு. அப்போ ஹீரோயின் சீன் காட்டுறாங்க, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பைப் லைனை பிடிச்சி ஏறி வந்துட்டு இருக்கான். அந்த சைக்கோ என்ன பண்றனா பக்கத்துல இருக்க பெட்டியிலிருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். ஹீரோவெல்லாம் இப்போ ஸ்டேபிளா இருக்க முடியல, ஏன்னா பாடி அளவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, ஆனா மனதளவுல வீக் ஆயிட்டாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணிடுறா, ஹீரோட கது வண்டை வந்துடுறா, ஆனா அவளால ஓபன் பண்ண முடியல. அதனால என்ன பண்றா, அங்க இருக்க ஃபயர் அலாம் ஆன் பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு கம்பி எடுத்து அந்த கதுவை ஓபன் பண்ணலாம் சொல்லி பாக்குறான். அப்ப இவ வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. அப்ப சைக்கோ வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், அவ வந்துட்டா, அவ எப்படியாச்சும் அந்த கது வந்து உள்ள வரத்துக்கு தான் பாப்பா, அதுக்குள்ள உன்னை ஏதாச்சும் பண்ணணும், அதனால ரெடி டு டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண பாக்குறான். அப்ப அந்த கம்பி வச்சு கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது
அப்ப ஹீரோ சொல்றாரு உன்னால மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா என்னால முடியும் சரி நான் உன்னோட வழிக்கே வரேன் உனக்கு பிடிக்காதவங்க யாராவது சொல்லு அவங்கள நான் கொலை பண்றேன் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன் அது நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட் பெருசா போவுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அதே டைம்ல ஹீரோ என்ன பண்றேன்னா அந்த கதவு எப்படியோ ஓபன் பண்ணிட்டா இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நீ திருந்த மாட்டல சீக்கிரமா அந்த ஆள் யாருன்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப சைக்கோ என்ன சொல்றேன்னா உன்னைதான் சாவடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் தப்பான பதில் இப்ப ஹீரோ இன்னும் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால அப்ப சைக்கோ சொல்றான் நான் என்னதான் கொலை பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப ஹீரோயின் எப்படியோ கதவு திறந்து உள்ள வந்துடுறா அப்ப ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கும் போது இந்த சைக்கோவை சாவடிக்கல அப்படியே உயிரோட தான் விட்டுருக்காரு இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்றாரு நான் இவனை கொலை பண்ணும்போது நீ ஏன் என்னை தடுக்கவே இல்லை சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு அந்த மாதிரி மனசு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான் அப்ப சீஃப் சீன் காட்டுறாங்க அவங்க எப்படியோ உயிர் பொழைச்சிடுறாங்க அப்ப ஹீரோ என்ன பண்றான் அந்த சைக்கோவை வந்து விலங்கு மாட்டி கைது பண்றான் அப்ப லீ சீன் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் இந்த டீம் டூ வந்து கைது பண்றான் ஏன்னா இவங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஊருக்க வந்து இவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களை கைது பண்றான் அப்ப இவங்க டீம்ல இருக்க இன்னொரு பையன் என்ன பண்றான் இந்த ஹெட் ஆபீசரையும் வந்து கைது பண்றான் ஏன்னா இவர் சரியா வேலையை பார்த்துக்க மாட்டாரு அவரோட போஸ்டிங்கை வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து தப்பான வகையில யூஸ் பண்ணிருப்பாரு டே சீனை கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு அப்புறம் சீஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா யாங்கோட அஸ்தியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நல்லபடியா குணமாயி வந்திருக்கேன் என்ன நீங்க தான் ஒருத்தங்க இல்ல எனக்கு அந்த நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம கூட சுத்திட்டு இருந்த ஹீரோவும் வழக்கம் போல காணாம போயிட்டான் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை நோக்கி நான் போறேன் யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் ஹீரோயினோட சீன் காட்டுறாங்க ஹீரோயின் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்ப அவங்க அப்பா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அதே டைலாக் வந்து சொல்லிட்டு இருக்காரு அங்க ஏதாவது கஷ்டமா இருந்தா திருப்பி இங்க வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலேயே வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப அங்க இருக்க ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு கேஸ் வச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு சின்ன பையனும் ஜாயின் பண்ணிருக்கான் அப்ப இன்னொரு சைக்கோ வந்து காட்டுறாங்க அவ என்ன பண்றானா ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கு அந்த பொண்ணை வந்து நான் இப்போ உனக்கு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அங்க சீஃப் டீம் வந்துடுறாங்க அப்ப ஹீரோ என்ன பண்றா ஓடி வந்து நெஞ்சிலே ஒரு மெதி அப்படியே அவன் சட்னி தான் அப்படியே அந்த பொண்ணை வெற்றிகரமாக காப்பாத்துறாங்க அப்படியே ஹீரோயின் ரோட்ல இருக்கும்போது அவ எதை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானா ஹீரோ தான் வந்து தேடிட்டு இருக்கா ஆனா அங்க ஹீரோ இல்ல இப்ப அவன் என்ன பண்றானா ஹீரோட ஏர்பட் இருக்கும் அந்த ஏர்பட்டை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான் அப்போ அந்த ஏர்பட்ல சிக்னல் வருது அப்ப அந்த ஏர்பட்டை எடுத்து காதல வச்சு ஒரு மாதிரி சிரிக்கிறான் அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க இத்தோட இந்த எபிசோடு முடியுது மொத்தமா இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு இத்தோட சீசன் டூ வந்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்த டாட் வெல் கண்டிப்பா வரும் சோ மறக்காம ஸ்டே டியூன்ல இருங்க சோ நான் உங்க கேக்கே ஷானிங் அப் கேக்கே பாய்.